எப்பா இந்த கொசுத்தில் தாங்க முடியலடா சாமி. ரெண்டு நாளாக நம்ம சேனலில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அவர்கள் தான் வந்து புதுசாக பதவியேற்றிருக்காரு, அவரோட வெளியுறவுத்துறை கொள்கை எப்படிலாம் இருக்கும் அப்படின்றத வந்து போட்டுட்டு வந்துருந்தோம். ஆனால் இந்த ரெண்டு நாளில் நம்ம அங்காளி பங்காளி நாடான பாகிஸ்தான் வந்து என்ன பண்ணுது அப்படின்றதே கொஞ்சம் வந்து மறந்துட்டோங்க. ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய அலப்பறையை கொடுத்துட்டு வந்துக்கிட்டு இருக்கு. அந்த நாடு வந்து ஒரு மிகப்பெரிய அவமானத்தை சந்திச்சு அதை எப்படி மறக்கிறது அப்படின்றதுக்காண்டி பூசி மொழியே பாகிஸ்தானோட ஊடகங்கள் எல்லாருமே வந்து செய்தி வெளியிட்டு வராங்க. இன்னைக்கு நம்ம வீட்டில் அப்படி என்ன பாகிஸ்தானில் நடந்துச்சு அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். ஸோ பாகிஸ்தானோட ஊடகங்கள் எல்லாருமே ரெண்டு நாளாகவே வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதாக செய்திகள் எல்லாமே வந்து வெளியிட்டு வராங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எங்கள் பாகிஸ்தான் வந்து ஜாகின் 3 அப்படின்ற மிசைல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து நாங்கள் மிகப்பெரிய வெற்றியாக வந்து பார்க்குறோம். இந்த மிசைல் பார்த்தீங்கன்னா 2750 கிலோமீட்டர் வரைக்கும் டார்கெட் பண்ண முடியும். ஸோ இவ்வளோ ஒரு நல்ல நல்ல ஃபியூச்சர்ஸ்லாம் வந்து இதில் இருக்குது அப்படின்ற மாதிரி இதை புகழ்ந்து தள்ளிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டான் ஊடகத்தில் வந்து கடந்த 2020 வந்து இந்தியா வந்து 17 டெஸ்ட்டை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தாங்க. ஆனால் பாகிஸ்தான் வந்து 2-2 தான் வந்து பண்ணியிருக்கு. ஸோ அப்போ இன்னும் வந்து நம்ம பாகிஸ்தான் வந்து நிறைய விஷயங்களை பண்ணாதான் இந்தியா போன்ற அச்சுறுத்தல்களை நம்ம சமாளிக்க முடியும். இல்லைன்னா வந்து இந்தியா வந்து ரொம்ப ஓவர ஆட்டம் போடும், நம்மளும் வந்து அதிகமாக மிசைலை லான்ச் பண்ணுறது நிறைய டெஸ்ட்டெல்லாம் வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்தியாவை கவுண்டர் பண்ணுறதுக்கும் இந்த சாகின் 3 அப்படின்ற மிசைல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இதை நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி முடிச்சுட்டோமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, இதை கேட்டு நம்மளும் ஒருவேளை பாகிஸ்தான் வந்து மிசைலை சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணிடுச்சு போல அப்படின்ற மாதிரி தான் நம்ம எல்லாருமே வந்து யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரியுது இது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. இதை நான் சொல்லலைங்க, பலூச்சிஸ்தான் ரிபப்ளிக் பார்ட்டி வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காங்க. அந்த ட்வீட்டில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் வந்து ஓவர ஆட்டம் போட்டுட்ருக்கு, நாங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணிட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது போய் ஃபெயிலியரில் தான் வந்து முடிஞ்சிருக்கு, மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட குடிமக்கள் இருக்கிற இடத்துல வந்து இந்த மிசைல் வந்து பிளாஸ்ட் ஆயிருக்கு. அதனால எங்கள் குடிமக்களோட நிறைய சேதாரம், வீடுகள் சேதாரம் ஆயிருக்கு, நிறைய பேருக்கு வந்து இதனால காயம் ஏற்பட்டிருக்கு. ஆனால் இதெல்லாம் வந்து பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான் கான் வெளியே சொல்லவே இல்லை, பாகிஸ்தான் அரசாங்கம் அப்படியே வந்து மூடி மூழ்கிருச்சு. பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான் கான் தெரியும் பாகிஸ்தான் வந்து இப்படி பண்றது இன்னும் பயங்கரமா வந்து கடுப்பேத்தும், பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கு இது மிகப்பெரிய வீக் பாயிண்ட் அமையும். ஸோ இதை வந்து பலூச்சிஸ்தான் மக்கள், பலூச்சிஸ்தான் ரிபப்ளிக் பார்ட்டியை சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து ட்வீட்ல இந்த மாதிரி வந்து அபிஷியலா சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா பாகிஸ்தான் மீடியா எதையுமே வந்து இதை ப்ரூவ் பண்ணவே இல்லை, ஆமாம் இது வந்து ஃபெயிலியர் ஆக முயற்சி அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணவே இல்லை. அவங்க வந்து நாங்கள் சக்ஸஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி தான் வந்து பொய்யை சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பாருங்கள் எப்படிலாம் வந்து ஒரு விஷயத்தை பண்ணுதுன்னு. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் தன்னோட நாட்டு வளர்ச்சி அப்படின்றதுக்காண்டி என்ன வேணால் பண்ணும், அங்கே உள்ள ஒரு உயிர்களை பொருட்படுத்தாமல் என்ன வேணால் பண்ணும். யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி மிசைல் டெஸ்ட் பண்ணுறது, லான்ச் பண்ணுறது, இதெல்லாம் வந்து கடல் சார்ந்த பகுதிகள், அப்புறம் பாலைவனம் சார்ந்த பகுதிகள், எங்கே வந்து மக்கள் கம்மியாக இருக்காங்க, எங்கே வந்து வீடுகள் எதுவுமே இல்லை, அந்த மாதிரி இடத்துல தான் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் பாகிஸ்தான் பாருங்க இந்த மாதிரி பலூச்சிஸ்தான் ரீஜியன்ல வந்து டெஸ்ட் பண்ணனால ஸோ அங்கே போய் குடியிருப்பு பகுதிகளில் இருந்து இவ்வளோ பெரிய ஒரு சேதாரத்தை வந்து ஏற்படுத்திருக்கு. கிட்டத்தட்ட இந்த பலூச்சிஸ்தான் ரீஜியனில் டெஸ்ட் பண்ணதை வந்து இவன் இந்த ஷாகின் 3 மிசைல் வந்து ஒரு 125 கிலோமீட்டருக்கு வந்து டார்கெட் பண்ணதாகவும், ஆனால் இது வந்து 135 கிலோமீட்டர்லேயே வந்து விழுந்துருச்சு, அந்த பலூச்சிஸ்தான் மக்கள் இருக்கிற இடத்துல வந்து விழுந்துருச்சு. ஸோ இது மிகப்பெரிய ஃபெயிலியர் அப்படின்ற மாதிரி அந்த தரப்பில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் வந்து இந்த செய்திகள் எதுவுமே வந்து வெளியே வரவே இல்லை. ஒரு பக்கம் வந்து நாங்கள் மிகப்பெரிய வெற்றி, நாங்களும் இந்தியாவுக்கு ஈக்குவலாக வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி புலியை பார்த்து பூனை சூடு போட்ட கதையாக தான் வந்து இப்போ பாகிஸ்தான் வந்து பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அங்கே உள்ள உயிர்களை வந்து ஒரு பொருட்டாகவே வந்து மதிக்கிறது இல்லை. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் என்னோட நாடு பேர் வந்து உலக நாடுகள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அளவில் வரணும், அதுக்காண்டி நான் என்ன வேணால் பண்ணுவேன், லூசுத்தனமாக பண்ணுவேன், கிறுக்குத்தனமாக பண்ணுவேன் அப்படின்னு தான் வந்து பாகிஸ்தான் வந்து பண்ணிகிட்டு இருக்கு. இது எங்கே போய் முடிய போகுது அப்படின்னே வந்து தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.